அன்பான இறைமக்களே, இன்று திருக்குழந்தை மாதாவின் 7ஆம் நாள் நவநாள் ஜபம் ஜபிக்க இருக்கிறோம். மேலும் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் குழந்தை மாதாவை நோக்கி ஜபித்த ஜபத்தையும் சேர்ந்து ஜபிப்போம். திருத்தந்தை புனித 2ஆம் அருள் சின்னப்பர் குழந்தை மாதாவிடம் அனுதினம் ஜபித்த வல்லமையான ஜபம். ஓ தெய்வீக குழந்தை மாதாவே, என் துன்ப வேளைகளில் எனக்கு துணை செய்யும். என் எதிரிகளிடமிருந்து என் ஆன்மாவை காத்தருளும். என் தவறுகளில் பாடம் கற்று இறை ஞானம் பெறவும். என் வழிகளிலும் சந்தேகங்களிலும் உன் ஆறுதலை பெறவும். என் தனிமையில் எனக்கு பலனாகவும் என் காயங்களில் நல் மருந்தாகவும். பிறர் என்னை புறக்கணிக்கும் போது உற்சாகப்படுத்தவும். என் சோதனை வேளைகளில் என் கரம் பிடித்து வழிநடத்தும். உன் பரிசுத்த திரு இருதயத்தில் நிறை அன்பையும் உன் வல்லமையான ஆற்றலில் பாதுகாப்பையும் அந்த எளிய தொட்டியிலிருந்து ஓ குழந்தை மாதாவே, உம் அருள் கரங்களை உயர்த்தி எல்லா நல்லாசீரையும் பரிந்து பேசி உம் பிள்ளைகள் மீது பொழிந்தருளும். நான் மரிக்கும்போது உம் பிஞ்சு கரங்களில் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமீன். திரு குழந்தை மாதா நவநாள் ஜபம். தாவிதின் பெட்டகமே, திரு குழந்தை மாதாவே, சம்மனசுக்களின் ராக்கினியே, இரக்கம் நிறை கிருபையின் அன்னையே, உம்மை என் முழு மனதோடே வணங்குகிறேன். என் வாழ்நாள் எல்லாம் இறைவனை விசுவாசத்துடன் நேசிக்கும் கிருபையை பெற்றுத்தாரும் இறைவனின் அளவில்லாத அன்பின் அடையாளமான அன்னையே, உம்மையும் பக்தியுடன் வணங்கும் வரத்தை பெற்றுத்தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஓ தெய்வீக திருக்குழந்தை மாதாவே, கபரற்ற புறாவை போல அமல உற்பவியாய் உதித்த அழகு நிறைய அன்னையே, இறை ஞானத்தின் அதிசயமே, உம்மிலே என் ஆன்மா களி கூறுகிறது. பரிசுத்தத்தின் தெய்வீக நற்குணத்தை நான் எப்பாடுபட்டாயினும் பாதுகாக்கும் வரத்தை பெற்றுத்தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பரிசுத்தத்தின் அழகு நிறைந்த தெய்வீக திருக்குழந்தை மாதாவே, ஆன்மீக மகிழ்ச்சியின் நந்தவனமே, அமலோற்பவ நாளில் தோன்றிய வாழ்வின் விருட்சமே, உலக பிரகாரமான சிற்றின்பங்களையும் வீணான அதன் கனிகளையும் நான் புறம்பே தள்ள எனக்கு உதவி செய்யும் உமது திருமகனின் வார்த்தைகளையும் புனிதத்துவத்தையும் திரு சித்தத்தையும் என் இதயத்தில் பதிக்க உதவி செய்யும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். போற்றுதற்குரிய தெய்வீக திருக்குழந்தை மாதாவே, மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே, முத்திரையிடப்பட்ட நந்தவனமே, பரலோகத்தின் நேசமிகு பத்தினியே, பரிசுத்தத்தனத்தின் லீலி மலரே, தாழ்ச்சியை நேசிக்கவும் சுயத்தை வெறுக்கவும் எனக்கு கற்றுத்தாரும். உமது துணையாளரின் கிருபையின் அழைப்புகளுக்கு நான் செவி கொடுக்கும்படி என் ஆத்துமத்தை தயார்படுத்தும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பரிசுத்த திருக்குழந்தை மாதாவே, மறைபொருளின் விடியலே, பரலோக வாசலே, நீரே எனது நம்பிக்கை, ஆற்றல் மிகு பரிந்துரையாளரே, உமது கரங்களை நீட்டி
என் வாழ்க்கை பாதையில் எனக்கு துணை செய்யும் தீவிரத்தோடு மரணம் வரை ஆண்டவருக்கு பணிபுரிய எனக்கு உதவி செய்யும் பரலோகில் உம்முடன் நான் ஆண்டவரை காண துணை செய்யும் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். திருக்குழந்தை மாதா பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. அஜிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. குழந்தை இயேசுவே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும், குழந்தை இயேசுவே எங்கள் மஞ்சாட்டை தயவாய் கேட்டருளும். திவ்ய திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாவின் குமாரத்தியான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுதனின் தாயான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியின் பத்தினியான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னம்மாள் சுவக்கினின் ஜபத்தின் கனியான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தம திருத்துவத்தின் ஆலயமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தையின் செல்வமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாயாரின் இன்பமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாவின் பெருமையான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாயாரின் பெருமையான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயற்கையின் அதிசயமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிருபையின் உறைவிடமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பு முதலே பரிசுத்தம் நிறைந்த திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை காணிக்கையான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் தலை சிறந்த படைப்பான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதி சூரியனின் விடிவெள்ளியான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் சந்தோஷத்தின் ஊற்றான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் தீமைகளை நிர்மூலமாக்கும் திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகத்தின் ஆனந்தமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கருணையின் மாதிரியான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியின் மாதிரியான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி உடைத்தான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாந்தம் நிறைந்த திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை நிறைந்த திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சி நிறை திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாந்தம் நிறைந்த திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா ஆச்சரியத்துக்குரிய திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்குரிய திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிகரற்ற திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுவோருக்கு தேற்றரவான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமணசுக்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
இறைவாக்கினர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருத்துவத்தின் மகிமையான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதியர்களின் ஆனந்தமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணியரில் உயர் கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் அன்னையான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ராக்கினியான திருக்குழந்தை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.